Hello friends, welcome to Kadai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அவலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இப்போ இந்த அவலை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவலை மிக்சி ஜாரியில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மாவாக மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலாம் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மாவாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அவலை சேர்த்துடலாம். அடுத்ததில் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் நல்லா பிணைச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணியிலையே இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற மாவில் ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பீஸை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது உள்ளுக்குள்ளே வரைக்கும் நல்லா வேகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இது உள்ளுக்குள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இல்லைனா உள்ளார மாவாவே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா பீசஸுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்களோட ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.